Hi everyone, welcome back to my channel. My name is Jenny. We are going to talk about skin whitening juice. ஆம்லா பார்த்தீங்கன்னா பல பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் சொல்கிற பெனிஃபிட்ஸ்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணி குடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆம்லாவில் பார்த்தீங்கன்னா அதிகமான புளிப்பு, கொஞ்சமாக இனிப்பு, கொஞ்சமாக துவர்ப்பு, கொஞ்சமாக கசப்பு, ஸோ இதெல்லாமே சேர்ந்தது தான் நெல்லிக்காய். இது ஒரு வித்தியாசமான ஃப்ரூட்னே சொல்லலாம். வந்து பார்த்தீங்கன்னா ஆயுளை வளர்க்கும் கனி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 50 வயசுலேயும் இளமையாக இருக்கலாமா, இந்த ஜூஸை வந்து குடிச்சிட்டே வந்தால் 50 வயசுலேயும் நம்ம இளமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, இப்போது குடிக்க ஆரம்பிச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஏஜிங் ப்ராப்ளம்ஸ், அதாவது தோல் சுருக்கம், அப்புறம் முகத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள், முகப்பருவம், ஸோ இதெல்லாமே வர்றதெல்லாமே தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தோலுக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது. என்ன தான் நம்ம அவுட் சைடாக, அதாவது ஸ்கின்னுக்கு வெளியில் க்ரீமு நிறையா ஃபேஸ் பேக்ஸ்லாம் யூஸ் பண்ணாலும், நம்ம எவ்வளோக்குள்ளே இன்டேக்காக ஹெல்த்தியாக எடுத்துக்கிறோமோ அவ்வளோக்குள்ளே தான் நமக்கு எஃபெக்ட் தெரியும். ஆரஞ்சு பழத்தை விட 20 மடங்கு விட்டமின் சி வந்து ஆம்லாவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிளை விட 3 மடங்கு புரதச்சத்து வந்து ஆம்லாவில் இருக்குது. அப்போ பார்த்துக்கோங்க, ஆப்பிள் ஆரஞ்சு விட ஆம்லா தான் பெஸ்ட்டு. பார்வை வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆம்லா ஜூஸ் எடுத்துக்கலாம். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு கண் பார்வை வந்து அதிகமாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் உள்ள ஹீமோக்ளோபின் அளவு வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் பாட்டிலாம் சொல்லியிருக்காங்க, ஒரு ஆம்லா ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டேன்னா நமக்கு வந்து 1 ட்ராப் ரத்தம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் உண்மைதான். எலும்பில் வந்து உங்களுக்கு கால்சியம் குறைபாடு இருந்தால் கூட நீங்கள் கண்டிப்பாக ஆம்லா ஜூஸ் எடுத்துக்கலாம். ஆம்லா வந்து எலும்பில் உள்ள கால்சியம் குறைபாடை சரி செய்யும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல வந்து தேவையில்லாத கெட்ட கொழுப்புலாம் இருந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக அதெல்லாமே கரைச்சிரும். ஏன்னா ஆம்லாவில் உள்ள விட்டமின் சி வந்து நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் கரைக்கும். நெல்லிக்காய் வந்து முக்கியமாக இதயத்திற்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. நெல்லிக்காயில் உள்ள குரோமியம் சத்துக்கள் அப்படின்னு ஒன்று இருக்கான். ஸோ இது வந்து இதயத்தில் ஏற்படுற பாதிப்புகள் எல்லாத்தையுமே சரி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நான் ஆம்லாவில் உள்ள பெனிஃபிட்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இப்போது வந்து ஆம்லா ஜூஸ் வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 நெல்லிக்காய் எடுத்துருக்கேன். ஸோ 1 கிளாஸ் தான் போட போகிறேன். ஸோ எனக்கு மட்டும்தான் போட போகிறேன், அதனால் 3 எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இது கூட எலுமிச்சை பழம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா எலுமிச்சை பழத்தை பாதியாக கட் பண்ணிக்கலாம். நமக்கு முழு எலுமிச்சை பழம் வேண்டாம், அதில் பாதி இருந்தால் போதும். இந்த நெல்லிக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே இருக்கிற இந்த இது வேணாம், இதை நம்ம தூர போட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற நெல்லிக்காய் இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இதில் நம்ம வெட்டி வச்சுருந்த 1/2 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். அப்புறமா நம்ம சின்னதாக எடுத்துருக்க இஞ்சி போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். முதலே நான் அதை போட்டு சின்ன சின்னதாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அது கூட 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஓகே, நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சாச்சு. இந்த ஜூஸ் கூட நம்ம 1 ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கலாம்.
ஹனி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் ஹனி நல்லா கரையும். ஓகே, நம்ம ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, வீடியோ அவ்வளோதான். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜூஸை வந்து வீக்லி ஒரு டைம் இல்லைனா ரெண்டு டைமாவது குடிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது உங்கள் டேனு வெயிலெலாம் போயிட்டு வந்திருப்பீங்கள, ஸோ அதனால டேன் ஆகிருக்கும். அது உங்கள் ஃபேஸில் உள்ள பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாமே சரியாகிடும், உங்கள் ஸ்கின்னும் நல்லா பிரைட் ஆகிடும். என் சேனல் நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விழும். ஓகே, பை பை.